ஸ்வீட்டோ காரமோ, அது SVS கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹலோ மதுரை நேயர்களுக்கு வணக்கம். கண்ணை பத்தி சில பிரச்சனைகளை பத்தி நம்ம ஷேர் பண்ண போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட், கண்ணுல முக்கியமா எல்லாருக்கும் ஈஸியா வரக்கூடிய பிரச்சனை, நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா கேட்ரா, கண்புரை. கண்புரையை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், கண்புரைனா என்ன? கண்புரை அப்படின்றது என்ன அப்படின்னா, கண்ணுக்குள்ள இயற்கையாவே ஒரு லென்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த லென்ஸோட கண்ணாடித்தன்மை குறையிற இதுக்கான பேரு தான் கேட்ராக்ட், கண்புரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்புரை வந்து பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கண்புரை வரலாம். ஆனா ரொம்ப காமனா பாத்தீங்க அப்படின்னா 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் கண்புரை வர்றதுக்கான அறிகுறிகள் ஜாஸ்தி இருக்கும். கண்புரை சின்ன குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறக்கும் பொழுது அம்மாவுக்கு ஏதாவது நோய் இருந்தாலோ, இல்ல பிறக்கும் பொழுது கண்ணில் ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ, அந்த மாதிரி வரையில பிறக்கிற குழந்தைங்களுக்கே ஒரு சில பேருக்கு கண்புரை வரலாம். சில பேருக்கு வயிற்றுல இருந்து குழந்தை டெவலப் ஆகும் பொழுதே, எம்பிரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த டெவலப் ஆகும் பொழுதே கண்புரையோட டெவலப் ஆயிரும். அந்த மாதிரி நடக்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்புரை யாருக்கு வேணாலும் எந்த வயசுல வேணாலும் வரலாம். அதே நேரத்துல கண்ணில் அடிபடுறது, இப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கையில கண்ணில் பால் பட்டுருச்சு, பட்டாசு வெடிக்கையில கண்ணில் வெடிபட்டுருச்சு, ஒரு சில பேர் இந்த கம்பியால குத்திட்டாங்க, காம்பஸால குத்திட்டாங்க அப்படின்னு ஸ்கூல் பசங்களுக்கு அந்த குத்தப்பட்ட இடம் வந்து வெள்ளையாகுதோ தக்க நம்ம கேட்ராக்ட் இருக்கும். அதனால அது வந்து ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேட்ராக்ட் வந்து வேகமா வளர்ந்துரும். ஒரு 6 மாசத்துல சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு வளர்ந்து அது வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா வயசாகிறவங்களுக்கு வளர்றவங்களுக்கு அப்படியே வளர்ந்துருக்கும், அது அப்படியே நின்றுக்கும், ரொம்ப நாளா பழுக்கவும் பழுக்காது, அதே நேரத்துல பின்னாடி சுருங்கவும் சுருங்காது. இப்படி ஒரு சில பேருக்கு இருக்கும். அதனால அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியா வேறுபடும். கண்புரை வந்து கண்டிப்பா நம்ம அது வந்துருச்சு, அது நம்ம பார்வையை வந்து ரொம்ப தடுக்குது அப்படின்னால கண்டிப்பா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த லென்ஸ்ல நீர் நிறைய கோர்த்து போய் அந்த நீர் முன்ன இருக்கிற அந்த ஐரிஸ்ன்ற பகுதியை அமுக்கி கண்ணுக்குள்ள பிரஷர் ஏற்படுத்தலாம். ஒரு சில பேருக்கு அந்த கண்புரையில அந்த நீர் கோர்த்து அதுவே வெடிச்சு அதனாலையும் நமக்கு கண்ணில் பிரஷர் ஏற்பட்டு கிளாக்கோமால கொண்டு போய் விடும். இதை வந்து நம்ம லென்ஸ் இன்டியூஸ்டு கிளாக்கோமான்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப மெச்சூரான கேட்ராக்டுக்கு இந்த மாதிரி வரும். அதனால கண்டிப்பா கண்புரை பார்வை ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும். பண்ணாம நம்ம தள்ளக்கூடாது, தள்ளினா அதனால விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தி வரும். கண்புரை வந்து ரொம்ப முத்திருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்வை, நீங்க கையை ஆட்டினா கூட தெரியாது, ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அது கூட தெரியாது. அவங்களுக்கு வந்து லைட் அடிச்சா மட்டும்தான் தெரியற ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. ஒரு சில பேர் எந்த பக்கம் லைட் வருதுன்னு வேணா சொல்லக்கூடிய லெவலுக்கு போவாங்க. அந்த லைட் அடிக்கிறதும் தெரியாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி விழித்திரையில பிரச்சனைன்னு அர்த்தம். லைட் அடிக்கிறது எங்கிருந்து வருது அப்படின்ற தெரியற லெவலுக்கு போயிருவாங்க, பார்வை அந்த லெவலுக்கு குறைஞ்சு போயிடும். அப்படி இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா கண்ணில் கிளாக்கோமா அப்படின்றது வந்துடும். அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாத்தையும் அமுக்கி கண்ணில் பிரஷர் ஏற்றி அவங்களால வெளிச்சத்தையே பார்க்க முடியாம தலைவலி வாந்தி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். திடீர்னு ஒரு நாள் வெடிச்சிடும், குறை முத்தி போச்சுன்னா. அதனால அதை கரெக்ட் டைம்ல எடுக்கணும். டாக்டர் சொன்ன உடனே அதை எடுத்துறதுதான் நல்லது. கண்புரையை பொறுத்த அளவுல கண்புரையோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு காமெடி சீன் பாத்திருப்பீங்க, இந்த வடிவேலும் என்ன கண்ணையான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னு இவர் சொல்லுவாரு, உச்சி வெயில் இப்படி அடிக்குது இப்ப பனிமூட்டமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த மாதிரி முதல்ல வெளியே பார்க்கையில ஒரு புகையாவோ இல்ல பனிமூட்டமாவோ தெரிய ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு புறையோட முதல் அறிகுறி ஆரம்பமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கையில கூட உங்களுக்கு ஒரு சைடு என்ன செஞ்சிட்டு இருக்கும், புகையடிச்ச மாதிரி இல்ல பனியில பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த காமெடி மாதிரி இருக்கிறதான் புறையோட முதல் அறிகுறி. அது யாருக்கு வேணாலும் எந்த கண்ணில் வேணாலும் வரலாம். ரெண்டு கண்ணிலுமே வயசாக வயசாக எப்படி நமக்கு முடி நரைக்குதோ அது மாதிரி கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த லென்ஸோட கண்ணாடி தன்மை வயசாக வயசாக அது மாறிட்டே வரும். அதாவது ஒரு கண்ணில் அறுவை சிகிச்சை பண்ணா அடுத்த கண்ணுக்கு பண்ணணும் அப்படின்றது ஏன் அந்த பேச்சு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கண்ணு மங்களா இருக்கையில ஒரு கண் ஜாஸ்தி மங்களா இருக்கிற கண்ணை தான் என்ன செய்வோம், முதல்ல அறுவை சிகிச்சை பண்ணுவோம். எந்த கண் பெருசா புற வளர்ந்துருக்கும் அந்த கண்ணுக்கு தான் நம்ம முதல்ல ஆபரேஷன் பண்ணி லென்ஸ் வைப்போம். அந்த கண்ணுக்கு நம்ம கெட்டு போன அந்த லென்ஸ் எடுத்துட்டு நம்ம லென்ஸ் வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா தெளிவா தெரியும். அப்போ அந்த கண் தெளிவா தெரியும் போது இந்த கண்ணில் இருக்கிற போற மங்களா தெரியும். அப்போ இந்த கண்ணையும் உடனே செய்யணும் அப்படின்னு அந்த பேஷண்ட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அப்படி இருக்கே தவிர ரெண்டு கண்ணிலுமே புற வளர்ந்துருக்கும், அதில் ஏதாவது ஒரு கண் மட்டும் கூடுதலாக வளர்ந்துருக்கும். அந்த கண்ணை முதல்ல செஞ்சிருப்போம், அடுத்த கண் வந்து அந்த தெளிவானதுனால அடுத்த கண் வந்து அடுத்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு மங்களா இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதுதான் காரணம். ஆபரேஷன் பண்றதுனால அது புறை வரப்போறது இல்லை. புறை வந்துருச்சுன்றது எல்லாருக்கும் வர்றதுதான், குறிப்பிட்டு ஒரு ஒரு 5% to 6% பேருக்கு தான் வராமையே இருக்குமே தவிர இது எல்லாருக்குமே புறை வர்றது தான். அது பராமரிக்கணும் அப்படின்னா மெயினா வந்து நீங்க சுகர் கண்ட்ரோலா இருக்கா, சுகர் கண்ட்ரோல் இல்லைனா வேகமா வளரும். அப்புறம் ரெண்டாவது இந்த வீசிங் டேப்லெட்ஸ், இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது, இழப்பு இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. ஒரு சில சில ஜென்ரல் பிரச்சனைகளுக்கு ஸ்டீராய்டு மாத்திரைகள் மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்ணில் புறை வந்து வேகமா வளரும், அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்புறம் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், ஒரு சில பேர் வந்து இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்குவாங்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கு, ஒரு சில பேர் சில பிரச்சனைகளுக்கு போடும் பொழுது அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்னாலையும் சில பேருக்கு புறை வர்றதுக்கான சீக்கிரமா வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கு. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்லே பாத்தீங்க அப்படின்னா கேட்ராக்ட் ஆபரேஷன் வந்து நம்ம வந்து ஃபேக்கோமல்சிஃபிகேஷன்ல தான் பண்றோம். அது வந்து நம்ம முடிவெற்ற போய் உட்கார்ந்து நீங்க முடிவெட்டிட்டு வர டைமை விட ரொம்ப கம்மியான டைம் தான். அந்த ஆபரேஷனை பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து முந்தி மாதிரி கண்ணுக்குள்ள ஊசி எல்லாம் போடுறது கிடையாது, வெறும் சொட்டு மருந்து போடுவோம். அந்த சொட்டு மருந்துலயே அதை மதம் அந்த இடத்த வந்து லோக்கல் அனஸ்தீசியா மதம் மதக்க செய்து விட்டுட்டு நம்ம கண்ணில் இருக்கிற அந்த கெட்டு போன லென்ஸை உறிஞ்சி எடுத்துருவோம். ஒரு சின்ன ஓட்ட மாதிரி தான் போடுவோம், அதை போட்டு அதை உறிஞ்சி எடுத்துட்டு அந்த ஓட்ட வழியே ஃபோல்டபிள் லென்ஸை வச்சு உள்ள அமுக்கி விட்டுட்டு அந்த லென்ஸை வெளியே வச்சிருவோம். ஸோ அதனால ஆப்ரேஷன்றது ஒரு 10 நிமிஷம் நடக்கிற வேலை தான். பண்ணுனா ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 5 நாள் 6 நாள்லயே சாதாரணமாக எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் ரோபோட்டிக்ஸ் லெவலுக்கு போயிருச்சு கேட்ராக்டுமே. அதாவது அந்த லென்ஸ டைப்பு காஸ்ட் வந்து மாறி மாறி வரும். பட் நம்ம ஒரு பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபால இருந்தே நல்ல லென்ஸ் வச்சுக்கலாம். நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய கண்ணொளி திட்டங்கள் அதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது அது இலவசமாவே கவர்மெண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸோட சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது இலவசமாகவும் செஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நான் வந்து கண்புறையை பத்தி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன், பகிர்ந்திருந்தேன். இனி வரும் வீடியோக்கள்ல நம்ம கண் சார்ந்த நோய்களை பத்தி பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது கண்புறையை பத்தி சந்தேகங்களோ இல்ல கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் பத்தி சந்தேகங்கள் இருந்தாலோ நேரம் என்னை வந்து என்னுடைய அட்ரஸ்ல டாக்டர் நயினார் ஹாஸ்பிட்டல் மதுரையில வந்து அணுகலாம். நன்றி, வணக்கம். We'll be right back.